சமயமே அதல்ல. ஆர் என் ரவி அவர்கள் வந்து, ஆர் என் ரவி அவர்கள் ஆளுநர் ஐயா பேசுறாங்க. அவன் வந்து வள்ளுவர் ஆன்மீகவாதி, அது வந்து ஜி போப்பு வந்து மிஷினரி. அவர் திருக்குறளை வேற மாதிரி மொழிபெயர்த்துட்டாரு. திருக்குறளை பத்தி தமிழர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய நிலைமையில ஆர் என் ரவி வந்து எங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற நிலைமையில நாங்கள் இல்லை. முதல்ல புரிஞ்சுக்கணும், மிஷினரி ஜி போப்பு அந்த மிஷினரிக்காரன் போட்ட பிச்சை தான் உன் நாடும் உன் மதமும். அதிகமா தெரியாதா, இந்த நாடு இந்தியா என்று பெயர் வைத்தவன் எவன்? யார்கிட்ட பதில் இருக்கு? 600க்கும் மேற்பட்ட சமஸ்தானங்கள், பாளையங்கள், சிறு சிறு மன்னர்கள், பெருமன்னர்களால் ஆளப்பட்ட இந்த நிலப்பரப்பை ஒன்றாக்கி, நிர்வாக வசதிக்காக ஒன்றாக்கி இந்தியா என்று பெயர் வைத்தவன் எவன்? பௌத்தனை, சமணனை, சீக்கியனை, சைவனை, வைணவனை, பார்சியை, எல்லாரையும் இந்து என்று கையெழுத்து போட்டு சட்டமாக்கி எங்களை இந்து மதத்தில் தள்ளவன் யார்? சார் வில்லியம் ஜோன்சன் அன்னைக்கு கல்கத்தாவில் இருந்த ஆளுநர். அவன் போட்ட பிச்சை இந்த நாடும் இந்த மதமும். நீ எங்களுக்கு வந்த அதா பொழிப்புற பகவான்னு சொன்னது தெரியலன்னா தெரிஞ்சுக்கிட்டோம். இதையா உளறிவிக்க கூடாது. திருக்குறளை வந்து நீங்க பகவத்துக்கு எதே உங்களுக்கு வேதமா இருக்கலாம், பைபிள் சிலருக்கு இருக்கலாம், குரான் இருக்கலாம். மான தமிழ் பிள்ளைகளுக்கு, தூய தமிழர்களுக்கு வேதம் ஒன்று இருக்கு, அது திருக்குறள் தான். எங்கள் ஐயா மறைமுறை அடிகர் சொன்னது போல தமிழனுக்கு வேதம்னு ஒன்று மறையாக இருந்தால் அது திருக்குறள் தான்டா இருக்கணும், இருந்திருக்கணும்னு. அது தவற விட்டான், அது அப்படி சொல்லல. அகர முதல எழுத்து எல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலக. அதுக்கு என்ன பொழிப்புற? நீங்க இன்னைக்கு ஆரண்ணன் ரவி ஒரு பிராமணர் பேசுறது போல அன்னைக்கு பரிமேலழகர்னு 14 நூற்றாண்டு ஒரு பிராமணர் எழுதின பொழிப்புறே நீங்க பேசிக்கிறீங்க. தமிழன் நான் சொல்றேன், எங்க தாத்தா எங்க பாட்டம் எழுதுனத, உலகில் எல்லா மொழிகளும் அகர ஒளியில் தொடங்குவது போல இந்த உலகம் ஆதி பகவன் சூரியன் அதிலிருந்து தொடங்கியது அப்படின்னு பிக்பேங் தியரிய, அந்த பிக்பேங் தியரிய பேசியவன் பரம்பரை கருவாதற்கு முன்னாடி பாடியவன் என் மூதாதை வள்ளுவ பெருமானார். தெரிஞ்சுக்கிட்டு பேசணும். பகவான்னு சொல்றது அவர் உங்க பகவான் இல்ல, சூரிய பகவன், சூரிய பகவன், ஆதி பகவன் அப்படின்னு தான் பாடுறாரு. அதான் அதுக்கு பொழிப்புற. தெரிஞ்சுக்கிட்டு இனிமே மற்ற விழாக்கள்ல பேசுங்க. வேற இந்திய அளவில்